தமிழ்நாட்டோட அடுத்த முதல்வராக யார் வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தளபதி ஸ்டாலின் தான் வரணும்னு நினைக்கிறேன். தளபதி ஸ்டாலின் தான். ஸ்டாலின் தான். தளபதி வந்தால் நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான். தளபதி மு க ஸ்டாலின் தான். தளபதி தான் வரணும். மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வர்றதை நாங்கள்லாம் வரவேற்கிறோங்க. யார் வரணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு 10 வருஷமாக விலை டீசல் விலை உயர்வு 100 ரூபாய் தொட்டுட மாட்டுக்கு. இது மக்களுக்கும் பற்றாக்குறை, அது எங்களுக்கும் முறையான சம்பளம் ஒன்றும் கிடைக்கல. தளபதி வந்தால் நல்லாயிருக்கும். அவர் வந்தால் தான் மக்களுக்கு ஒரு விடிவு காலம் வரும், ஒரு உதவெள்ளி வரும், தமிழகம் ஒரு நல்ல இடத்துக்கு வரும். தமிழகம் ரொம்ப பின்தங்கியிருக்கு, அதனால் தளபதி வந்தால் தான் ஒரு தமிழகம் முன்னேறும். மத்திய மாநில அரசுக்கு ஒரு உறுதுணையாக இருப்பது தளபதி மட்டும்தான். நாங்கள்லாம் ரொம்ப தூரத்துலேருந்து 7-8 கிலோமீட்டர்லேருந்து வரோம். சரியான பஸ் வசதி கிடையாது. அவங்க வந்தால் இப்போ இந்த 100 நாளில் தீர்த்து வைக்கிறேங்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைப்பாங்க. மனு கொடுத்தா எம்ப்ளாய்மெண்ட் வந்து இப்போ பணக்காரங்களுக்கு மட்டும்தான் எம்ப்ளாய்மெண்ட்டாக இருக்குது. அதனால் அவங்க வந்தால் கலைஞர் மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டில் எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஃப்ரீயாக வேலை கிடைக்கணும்னு நம்பிக்கை இருக்குங்க. ஏன்னா நான் கடை வச்சுருந்தா வாடகை கொடுக்க முடியாது, கரண்ட் பில் கட்ட முடியாது. இப்போ சைக்கிளில் வியாபாரம் பண்ணுறான். இதெல்லாம் மாறணும்னா மு க ஸ்டாலினி தான் வரணும். ஸ்டாலின் வந்தார்னா இந்த டீசல் விலை பெட்ரோல்லாம் கொஞ்சம் குறையும். அவர் வந்தால் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதாவது அவர் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் அவர் நல்லபடியாக எல்லாம் செய்வார். அதான் எதிர்பார்க்குறோம். மாற்றங்கள் இருந்தால் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டுக்காரருக்கு 51 வயசு ஆகிடுச்சு. எம்எஸ்சி போய்டு முடிச்சிருக்காரு. தமிழ் புலவர். இது வரைக்கும் என்ன வேலை கிடைக்கல. நான் டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், பிகாம் முடிச்சிருக்கேன். எங்களுக்கும் வேலை போடல. பொதுமக்கள்கிட்ட நேரடியாக போய் பொதுமக்கள்கிட்ட குறைகளை கேட்டு நான் ஆட்சிக்கு வந்தவுடன் இப்போ குறுகிய காலத்தில் அனைத்து குறைகளையும் தீர்த்த முடிப்பேன் என்று கூறுகிறார். அது அதனால் தான் நான் அந்த முதல்வர் எனக்கு பிடிக்கிறது என்று கூறுகிறேன். ஏவரனா அடிமட்ட தொண்டர்களோட மதத்தில் வந்து நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது. இப்போ அவருக்கு நல்ல செய்வார்னு நம்ம ஜனங்க இருக்குது. ஏன்னா அவங்க சொல்கிறதா எப்பவுமே செய்வார். அவங்க அப்பா மாதிரி சொல்கிறத செய்கிறதுல அவங்க நல்லாயிருக்கும். எந்த பிரச்சனையும் தேடி போய் விசாரிக்கிறார். அதனால் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல செல்வாக்கும் நல்ல ஒரு இதுவும் இருக்குது.